தொடர்ந்து வாழ்த்துறை நேரம். ஈரோடு வேளாளர் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் திரு எஸ் டி சந்திரசேகர் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு வருக வருக என அழைக்கின்றோம். இன்று அரூரிலே ஒரு மாபெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தீரன் சின்னமலையினுடைய சிலை திருப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வரி இருந்து நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து கேரளாவினுடைய ஆளுநராக இருந்து இன்று நம்ம இந்த விழாவிற்கு வரி இருந்திருக்கின்ற மேதகு அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா சதாசிவம் அவர்களே, இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கொங்கு வேளா மாநில பொதுச் செயலாளர் கொங்குநாடு மக்கள் கட்சியினுடைய செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, இங்கு வரவேற்பு உரையாற்றிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எம் கே சேகர் அவர்களே, அனைத்திற்கும் மேலாக இங்கு வருகின்ற நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சின்னராஜ் அவர்களே, எங்களுக்கு எல்லாம் கொங்கு என்றால் யாரும் தெரியாது. அப்பொழுது ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அதை நாங்கள் தேவராஜ் தான் போய்ப்போம். அப்படிப்பட்ட பெரியவர் தேவராஜ் அவர்களே, மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக செய்து எங்களுக்கெல்லாம் ஒரு பல்வி கல்வித்துறையிலே ஏதாவது பிரச்சனை என்றால் ஒரு ஆண்மகனாக திறமையாக யாரை என்றாலும் தன்னுடைய நேர்மையான காரணத்திற்காக போராடி வெற்றி பெற செய்திருக்கின்ற அன்பிற்கு பாத்திற்குரிய சந்திரசேகர் அவர்களே, மற்றும் இங்கு வாழ்த்துறை வளர்ந்து இருக்கின்ற திரு ஆர் ராமச்சந்திரன் அவர்களே, ராமச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, மற்றும் சே முத்துசாமி அவர்களே, மற்றும் இங்கு வருகின்றிருக்கின்ற எல் செனியப்பன் அவர்களே, ஜி அசோகன் அவர்களே, வே சந்திரசேகர் அவர்கள் சொல்லிட்டேங்க, விழா தொகுப்புரை வழங்கியிருக்கிற எம் தங்கராசு அவர்களே, இந்த காலையிலே முளைப்பாறை ஊர்வலத்தை தொடங்கி உங்களுடன் இருந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்களது முன்னாள் காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எப்பொழுது பார்த்தாலும் விநியோகப்படக்கூடிய ஊர் தனியரசு அவர்களே, ஊர்வலத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற சர்ச்சியல் அவர்களே, நாகராஜன் அவர்களே, திருப்பதி கவுண்டவர்களே, பொன் வெங்கடாசலம் அவர்களே, சின்னச்சாமி அவர்களே, தமிழரசன் அவர்களே, மற்றும் இந்த இனிய விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அதனுடைய பொறுப்பாளர்களே, மற்றும் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியில் வந்திருக்கின்ற கொங்கு சொந்தங்களே, அதனுடன் இணைந்து வந்திருக்கின்ற நண்பர்களே, அரூர் பகுதியை சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு விழான்னு சொல்ல முடியாது, மகாநாடு போல நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பெரிய மகாநாடு என்றே சொல்லலாம். இப்படிப்பட்ட மாவான் மகாநாடை நடத்தி கொண்டிருக்கின்ற நடத்திய சந்திரசேகர் ஐயாவுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். இவ்வளோ பெரிய அளவில் செஞ்சிருக்கின்றார்கள். இந்த சிலையை திறந்து வைத்திருக்கின்ற மேதகு நம்முடைய முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அழைத்த பொழுது தயங்கினார்கள். காரணம் வந்து மிகப்பெரிய கூட்டமாக இருக்கும், நான் அரசு விழாவில் தான் கலந்தது, தனிப்பட்ட விழாவிலே கலந்து கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் சொன்னோம், இது வந்தால் ஒரு கட்டுப்பாடான விழாவாக, ஒரு நல்ல விழாவாக, அதுவும் தீரன் சின்னமலை விழாவாக இருக்கும் என்று சொல்லிய பொழுது அவர் உடனடியாக ஒப்புக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். அவருக்கு மனது நேரத்தில் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரை தீரன் சின்னமலை பற்றி சொல்வதற்கு மிக நம்முடைய மேதகு முன்னாள் தலைமை நீதி பற்றி சொல்ல வேண்டும். தமிழகத்தில் மட்டும் வந்து சுதந்திரத்திற்கு பின்னால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியான முதல் நீதிபதியும் இப்பொழுது இருக்கின்ற கடைசி நீதிபதியும், இதற்கு முன்னு யாரும் இல்லை, இதற்கு பின்னு யாரும் வரல, அவருடைய நீதிபதி பொறுப்பேற்று தலைமை நீதியாக பொறுப்பேற்றவர் நம்முடைய மேதகு ஐயா தலைமை நீதிபதி அவர்கள் சதாசிவம் தான் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதேபோன்று அவருடைய காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பல தீர்ப்புகளை சொல்லி தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே அவர் நல்ல வழிகாட்டியாக விளங்கினார் என்றும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதேபோன்று அந்த பொறுப்பை எடுத்துக்க பின்னால் அவர் வந்து கேரள கவர்னராக பொறுப்பெடுக்க சொல்கின்ற பொழுது அவர் தயங்கினார். ஏனால் தலைமை நீதிபதி என்பது அவளை ஜனாதிபதிக்கு சமமான பதவி, அந்த பதவியிலிருந்து கீழ் வருது. ஆனால் அன்றைய பிரதமராக இருந்த இன்றைய பிரதமராக இருக்கின்ற நம்முடைய பிரதமர் அவர்களும் மற்ற ஏனையவர்களும் நல்ல ஆலோசனைப்படி நீங்கள் சென்றால்தான் அந்த மாநிலத்திற்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று சொன்னு அந்த மாநிலத்தினுடைய கேரளாவுடைய கவர்னராக இருந்து நல்ல ஆளுநராக இருந்து நல்ல பணியாற்றினார். அதற்கு எடுத்துக்காட்டு என்றால் ஆளுநர் என்றால் முதல்வருக்கும் ஆளுநருக்கும் ஒரு வேறுபாடு இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த வேறுபாட்டை கலந்து ஆளுநரையும்
நம்முடைய முதல்வர்களையும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை இந்தியாவிலேயே உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய தலைமை விருந்தினராக இருந்த நேரத்திலே குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போன்று அவர் ஒரு எளிமையின் இடையாளமாக இருந்தார். இங்கே வருகின்ற பொழுது சொன்னார், எனக்கு தனியாக சாப்பாடெல்லாம் வேண்டாம், நான் இங்கேயே ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இது மாதிரி ஆடம்பரமெல்லாம் வேண்டவே வேண்டாம். இருந்தாலும் அவருடைய பதவி கருதி அவருடைய உடல்நலத்தை கருதி அங்கே ஏற்பாடு தனியாக செய்யப்பட்டிருந்தது என்பதை இந்த நேரத்திலே குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவர் இந்த விழாவில் கலந்து கொண்டது நம்முடைய கொங்கு இனத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே பெருமை என்று இந்த நேரத்திலே குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போன்று தீரன் சின்னமலையை பற்றியெல்லாம் காலையிலிருந்து தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம கொங்கு சுகந்தங்களுக்கு தீரன் சின்னமலையுடைய வரலாறு தெரியாதவங்களே யாரும் இருக்காது. இன்று வள்ளிக்குமி என்கின்ற கும்மி நம்ம கொங்கு மண்டலத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பரவி கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு வள்ளிக்குமி இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடிப்படையாக முதலாக இருந்தது சின்னமலையினுடைய வள்ளிக்குமி தான். அவருடைய வீரத்தை பற்றி, அவருடைய நாட்டுப்பற்றை பற்றி, அவருடைய இனப்பற்றை பற்றி, அவர் எப்படி வீரமிக்கவரை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லக்கூடிய அந்த கும்மியாட்டம் தான் வருங்காலத்தில் இப்போ வளர்ந்து வள்ளிக்குமியாக ஒரு கிராம தினந்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட வள்ளிக்குமிக்கு அடிப்படை அவருடைய வரலாறு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தமிழகத்திலேயே ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையும் அதே போன்று மைசூர் ஏகாதிபத்தியத்தையும் இரு அரசுகளை எதிர்த்து போராடிய ஒரே தலைவன் தீரன் சின்னமலை என்று நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவர் எங்களூர் பகுதியைச் சேர்ந்தவர், அரச்சலூருக்கு அருகே இருந்தவர், பட்டக்காரர் என்கின்ற பரம்பரையிலே வந்தவர், அந்த பட்டக்கார பரம்பரையிலே வந்தவர், தன்னுடைய ஆளுமை மிக்கவராக, திறமை மிக்கவராக, எதற்காக நாம் வட்டி வேறொரு மன்னனுக்கு கட்ட வேண்டும் என்று அன்றைய காலத்திலேயே அன்றைய மன்னனாக இருந்த மைசூர் மன்னனாக இருந்த திப்பு சுல்தானையே எதிர்த்து போரிட்டு அந்த வரிப்பணத்தை திரும்பி பெற்றவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்கடுத்தபடியாக திப்பு சுல்தானுடைய அந்த தோல்விக்கு பின்னால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தமிழகத்தையே வளர தொடங்கியது. அவர்களையும் எப்படி மைசூர் அரசு எதிர்த்தாரோ அதைவிட பல மடங்கு எதிர்த்து மிக மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மாவீரன் தான் தீரன் சின்னமலை. அவர் வஞ்சிக்கப்பட்டு, அவரை வந்து அவர் ஏமாற்றப்பட்டு, அவரை கைது செய்து பின்னர் சங்கிரி கோட்டையில் 1805 அவரை தூக்கிலிட்டார்கள் என்பது ஒரு வரலாறு. ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்திலே அவர் ஒரு கோலோச்சி அரசராக இருந்தார். மற்றது அனைத்திற்கு மேலாக எல்லா மக்களையும் அணைத்துச் செல்லக்கூடியவராக இருந்தால், அவர் போர் படையிலே தளபதியாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், பொல்லான் என்கின்ற ஒரு அர்ஜுன பிரிவினர் சேர்ந்த ஒரு தளபதி இருந்தான், சேர்வை என்கின்ற ஒரு தேவர் இனத்தை சேர்ந்தவர் இருந்தார், மற்ற அனைத்து இனத்தியர்களும் சேர்ந்த ஒரு இந்தியா எப்படி உருவாகியதோ அதற்கு முன்னோடியாக நம்முடைய தீரன் சின்னமலை இருந்தார். இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்படிப்பட்ட அந்த சீரன் தென்னம்பலை திறப்பு விழா என்பது கொங்கு மண்டலத்திலே அதிக அளவில் விழா நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கொங்கு மண்டலத்தினுடைய வடக்கு பகுதியாக இருக்கின்ற தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களிலே அந்த நிகழ்ச்சி ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக, இந்த நிகழ்ச்சி தான் முதல் நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட மாநில நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கெல்லாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகின்ற காலத்திலே தீரன் சின்னமலை எப்படி சுதந்திரத்த போராட்டத்திற்காக போரிட்டாரோ, சுதந்திர இந்தியாவிற்காக அவர் எப்படி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தாரோ, அதே போன்று கொங்கின மக்கள் எல்லாம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒரு மாபெரும் வெற்றி வீரராக தொழில்துறையிலே, நல்ல படிப்புத்துறையிலே, மற்ற ஏனைய துறைகளிலே முன்னோடியாக வர வேண்டும். எங்கெங்கு கொங்கு இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அந்த பகுதி செலுத்தியிருக்க வேண்டும். இன்று தமிழகத்திலேயே அதிக வசூலாக வரி வசூலோ அல்லது வருவாய் எட்டக்கூடிய பகுதி என்றால் கொங்கு மண்டலம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தினுடைய வருவாயிலே 40% வருவாயை கொங்கு மண்டலம் தான் ஈட்டிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு அடிப்படை யார் என்றால் கொங்கு வேளாளர்கள் தான் இருந்த நேரத்திலே குறிக்கொள்ளேன். கொங்கு வேளாளருடைய ஐயா தேவராஜ் ஐயா வந்திருக்காங்க. அவங்க எங்களுக்கெல்லாம் நான் முதல் சொல்லியது போல அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் தலைவராக விளங்கி கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் தலைமையிட்டு இருக்கின்ற ஈஸ்வரன் அவர்கள் எந்த விழாவில் நம்ம அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். அவரும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதற்காக அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய கொங்கினம் முன்னேற வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும், தமிழகத்திலேயே ஒரு தலைநிறந்த இனமாக வளர வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரோட பல மேடையில் நான் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அவர் உங்களுக்கு பின்னால் பேச இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கும் என மனமார்ந்த நன்றியை கூறியிருக்கிறதுடன், தனியரசு அவர் ஒரு தனிமையாக எங்களுடைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எதையும் தைரியமாக செல்லக்கூடியவர், அதே போன்று ஒரு நேர்மையாக செயல்படக்கூடியவர். அவர் வருகின்றார், அவர் எங்களுக்கு பின்னால் பேசியிருக்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் ஒரு 100 ரூபாயோடு கையூட்டு பெறாமல் தன்னுடைய வரக்கூடிய எந்த பணமாக இருந்தாலும் சரி
என்னிடம் வேண்டாம், மக்களிடம் சென்று செல்லுங்கள் என்று நேரடியாக கொள்ளக்கூடிய ஒரு பாராளுமன்றம் இந்தியாவில் இருக்கின்றால் அவர் சின்னராஜ் அவர்களை தான் சொல்ல வேண்டும். ஆகவே அவருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி வாழ்த்துப்படுகின்றேன். கொங்கு மாநில தலைவராக இருந்து கொள்கின்ற இயேசுமூர்த்தி வந்திருக்கின்றார்கள், மற்ற ஏனைய பெரியோர்கள் வந்திருக்கின்றார்கள். அனைத்திற்கு மேலாக நான் சார்ந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸை சேர்ந்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு கே அரவிந்தன் வந்திருக்கின்றார்கள். ஜெகதீசன் எங்களுடைய எங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா கூட நெருங்கி பழகியவர், ஐயா மூப்பனாரோட நெருங்கிய பழையவர், இப்போ வாசனோட பழகிக்கின்ற ஐயா ஜெகதீசன் வந்திருக்கின்றார்கள். இளைஞர் அணி தலைவர் அன்பரசு வந்திருக்கின்றார்கள். அதே போன்று வெங்கடேஷ் அவர்கள் வருந்திருக்கின்றார்கள். மற்ற அவர்களுடன் தன நிறையா எங்களை இலக்கியத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த கண்டிப்பாக இப்படி ஒரு மாபெரும் விழா கொங்கு மண்டலத்தில் நடைபெறுவது என்றால் நம் கொங்கினத்துக்கே பெருமை என்று கூறிக்கொள்வதுடன் இப்படிப்பட்ட விழாவிற்கு ஒரு நீதியரசர் முன்னாள் நம்முடைய தலைமை நீதிபதி கலந்து கொள்வது என்பது நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கே பெருமை. அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த விழாவிலே அவர் கலந்து கொள்வது இந்த விழாவிற்கே பெருமை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு நல்லியும் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் செழிக்கும் என்று வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. சுவாமி